ரவியின் லேட்டஸ்ட் யமஹா பைக் உரிமிக் கொண்டு பள்ளியை நோக்கி பறந்தது இந்த சத்தத்தை மிகவும் வெறுத்தாள் அவளுடைய தாய் கவனமாகப் போ கவனமாகப் போ என்று எத்தனையோ முறை அவள் கெஞ்சினாலும் அவனிடத்திலிருந்து எப்பொழுதும் வரும் பதில் என்னமா நீங்க என்பதுதான் அவன் பள்ளிக்குச் சென்றவுடன் பயத்தோடு தனிமையில் தாய் கண்ணீர் வெடிப்பாள் திடீரென்று சில நாட்களாக அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாய் கவனித்தாள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது தன்னுடைய ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டு உரிமிக் கொண்டு சாலையில் நுழைவதை விட்டுவிட்டு வலதுபுறம் இடதுபுறம் வலதுபுறம் என்று பார்த்து கொண்டு மெதுவாக சாலையில் நுழைகிறான் தேவையற்ற நாவல்களை வாசிப்பதை விட்டுவிட்டான் ஒருநாள் ஒரு நாள் அவன் தூங்குவதற்கு முன் அவன் பக்கத்தில் போய் அமர்ந்தாள் அவனுடைய தாய் என்னடா ஆச்சு உனக்கு ரொம்ப கவனமாக பைக் ஓட்ட ஆரம்பிச்சிட்டியே என்று கேட்டாள் அதற்கு ரவி அம்மா அன்று ஒரு நாள் அசம்பிளி நடக்கும் பொழுது ஒரு வாலிபன் எங்கள் பள்ளியில் பேசும்படியாக வந்தான் அவன் கை உடைந்தவனாக கால் உடைந்தவனாக தாடை உடைந்து தொங்கிக் கொண்டு பார்க்கவே அருவருப்பான ஒரு காட்சியளித்தான் அவனும் தன் காரில் எப்பொழுதுமே ரோட்டில் விரைந்து செல்வதும் உரிமை கொண்டு செல்வதும் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொண்டுதான் இருந்தன ஆனால் ஒரு நாள் அவ்வாறு செல்லும் பொழுது அவனுடைய கார் கட்டுக்கடங்காமல் சென்று ஏற்பட்ட விபத்திலே கை கால்கள் நொறுங்கிப்போயின என்று அவன் கூறினான் அதைக் கேட்ட பின்புதான் நான் எவ்வளவு பெரிய ஆபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து அம்மா என்று சொன்னான் ஆம் தாய்க்கு அது மிக ஆச்சரியமாக இருந்தது எத்தனையோ முறை அவனை எச்சரித்திருந்தாலும் கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் கீழ்ப்படியாத பையன் மற்றும் ஒரு இளைஞனினுடைய வேதனையை பார்த்து மனம் மாறி இருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆம் கடவுளும் எத்தனையோ சட்ட திட்டங்களையும் கட்டளைகளையும் தீர்க்கு தரிசைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாம் அறிய அனுப்பியிருந்தாலும் கடைசியாக நமக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக உலகத்தில் அனுப்பி கொடுத்தாரே இந்த மாபெரும் அன்பு எத்தனை பேரை மனம் திரும்ப செய்திருக்கிறது இல்லையா ஆண்டவரே இயேசுவை நீர் உலகத்தில் அனுப்பியதற்காக உமக்கு நன்றி நானும் என்னுடைய வாழ்வில் அவரது வாழ்வை மாதிரியாகக் கொண்டு வாழ என்னையும் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கூறுவோமா